friends, welcome back to my channel Science World. இன்னைக்கு நம்ம சயின்ஸ் வேர்ல்ட்ல என்ன பார்க்க போறோம்னா ஹேண்ட் வாஷ். இந்த ஹேண்ட் வாஷ் வந்து மெடிக்கல் ஷாப்ல ரொம்ப விலை அதிகமா இருக்கு. 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஹேண்ட் சானிடைசர் பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை வந்து நம்ம மக்களால வாங்க முடியல. அப்புறம் அது வந்து கிடைக்கிறதும் இல்லை. அதனால நம்ம வந்து வீட்டில் எப்படி சிம்பிளா ஈஸியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்களா, அப்ப ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள். அது என்னன்னா ஒரு சோப். நான் எந்த விதமான சோப் வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து லக் சோப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளிசரின். இந்த கிளிசரின் வந்து மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 10 ரூபாய். இது நான் வந்து ஆல்ரெடி வச்சிருந்தேன், அதனால இதை எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப தேவைப்படாது, ஒரு ஸ்பூன் இருந்தா போதும். எதுக்காகனா இது வந்து தண்ணியா இருக்கும்போது அதை வந்து செமி சாலிடா ஆக்குறதுக்காக கிளிசரின் யூஸ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யறது. இப்ப வந்து நான் எடுத்துக்கிறது வந்து காய் செதறது. இதுல வந்து நம்ம சோப்பை வச்சு செதறிக்கணும். ஏன்னா இது அப்படியே போட்டா தண்ணில வந்து கரையாது, அதனால செதறிக்கணும். நான் செதறிட்டு உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த சோப்பை வந்து நான் செதறி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து தண்ணியில, அதாவது 3.5 லிட்டர் தண்ணியில இதை போடணும். அது கூட வந்து ஒரு ஸ்பூன் கிளிசரின் ஊத்த போறேன். அதை வந்து ஊத்திட்டு நம்ம ஸ்டவ்ல வச்சு அதை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வேணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப்பை வந்து நான் இந்த 3.5 லிட்டர் தண்ணியில வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கலக்கி விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போவே பிங்க் கலர் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன், இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு எட்டு வந்துடலாம். அதை வந்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சுட்டேன். இது வந்து அது கொதிக்க ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ அது கொதிச்சு கொஞ்சம் செமி சாலிடா வந்தோடனே உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் ஹேண்ட் வாஷ் தயாரிச்சு முடிச்சிட்டேன். இது பாத்தீங்கன்னா இப்ப லிக்விடா தான் இருக்கும். இதை வந்து இப்ப வந்து நான் நைட் செஞ்சேனா இது வந்து காலையில பாத்தீங்கன்னா நல்லா செமி சாலிடா ஆயிரும். உங்க கை கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஒரு சொட்டு போட்டீங்கன்னா போட்டு கை கழுவுனாவே வந்து நல்லா நுர வரும். இது வந்து நல்லா ஒயிட்டா இருக்க கையெல்லாம் கிருமியெல்லாம் செத்துரும். இதை வந்து நீங்க ஈஸியா வீட்லயே செய்யலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.